ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். போன வீடியோவில் போட்ட 4 ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் 4 டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளாம் டெய்லியுமே ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்ருக்கோம். சில பேத்துக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லைனாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, மேக்னட்டோ எலக்ட்ரிக் மல்டி ஃபெராய்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. தாஜ்மஹலை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட்டுங்க. தாஜ்மஹால் கட்டின புதுசில் வந்து தாஜ்மஹால்லேயும் ஒரு லைட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்க கார்டன்லேயும் வந்து ஒரு லைட்டும் கிடையாதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் வந்து தாஜ்மஹால் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, அது வந்து லைட் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அந்த கார்டனில் ஃபஸ்ட்டு லைட் வைக்கிறப்ப வச்சுட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து அந்த லைட் எல்லாமே ப்ரோக்கன் ஆகிடுது. திருப்பி செகண்ட் டைம் வந்து வைக்கிறாங்க, செகண்ட் டைமே அதே மாதிரி ப்ரோக்கன் ஆகிடுது. இது வந்து ஒரு மித்தாக கூட இருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மும்தாஜோட சோல் அங்கே வந்து ரெஸ்ட்டாக இருக்குது, இன்னமும் வந்து இந்த சோல் வந்து இருக்குது, இது ஒரு இம்பாசிபிளாக இருக்குது, இது ஒரு மித்துன்னு தான் சொல்கிறாங்க. ஃபேக்டாக வச்சாலும் ஒரு மித்துன்னு சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டத்தில் இருக்க நெப்டியூன்லேயும் யுரேனஸ்லேயும் டைமண்ட் மழை பெய்துங்க. இது கனவா நினவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? உண்மையிலே நாங்கள் டைமண்ட் மழை பெய்துங்க. நம்ம வந்து ஃபிஷ் மழை கேள்விப்பட்டிருக்கோம். நான் நிறையா மழை வந்து நம்ம யூடியூப்லேயே பார்த்துருப்போம். ஆனால் டைமண்ட் மழை பெய்யுறது இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அது என்ன காரணத்தினால பெய்யுதுன்னா, அட்மாஸ்பியர் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக அங்கே இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அங்கே நடக்குது. டைமண்ட் மழை வந்து அங்கே பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. பிகாசோட பெயிண்டிங் வந்து 758 கோடிக்கு வந்து 7 போயிருக்குங்க. அப்படி அந்த பெயிண்டிங்கில் வந்து என்ன தான் இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணோட ஃபோட்டோ இருந்துச்சு, உருவம் இருந்துச்சு. அந்த பெண் யாருன்னா, ஸ்பானிஷில் இருந்து அவங்களும் ஒரு ஓவியர் தான். 7 வந்து எவ்வளோ போகணும் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா 403 கோடிக்கு வந்து போகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 19 நிமிஷத்துல 758 கோடிக்கு வந்து 7 போயிடுச்சு. இந்த டிராயிங் வந்து அவர் எப்போ வரைஞ்சி வச்சாருன்னா 1932 வரைஞ்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த 4 ஃபேக்ட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, தேங்க்ஸ்.